ஹாய், இட்ஸ் மீ பிரியா பிரின்ஸ். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு. ஏன்னா லாக்டவுன்லாம் முடிஞ்சாச்சு, கொரோனா முடிஞ்சுதானா தெரியல. ஓகே, ஸோ நிறைய பேர் யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, சோஷியல் மீடியாவில் வந்து ஹேர் கேர் பற்றி கேட்டிருந்தீங்க, நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ நான் வந்து கடந்த ஒரு ஆல்மோஸ்ட் 8 மந்த்ஸாக என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், கரண்ட்டாக நான் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ரொம்ப பெரிய பிராண்டெல்லாம் எதிர்பார்ப்பீங்க? கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப மினிமல் பட்ஜெட்லேயும் இருக்கும். ஸோ ஏன் நான் இதை அப்ரோச் பண்ணேன், இந்த பிராண்டை ஏன் அப்ரோச் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு பேசிக்காகவே வந்து ஹேர் ஃபால் நிறைய உண்டு. எனக்கு அதை இருந்துட்டு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் எனக்கு ஏர் வால்யூமும் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி 6 அடி கூந்தல்லாம் இல்லை, இவ்வளோ தான் எனக்கு. அண்ட் மோர் ஓவர் என்ன வந்து ரொம்ப கர்லி ஹேர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவேன். ஸோ ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது தான் எனக்கு அந்த ஃப்ளோ கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும்போது இப்படி தான் மண்டை மேலே கொண்டே போட்டுட்டு இருந்துருவேன். ஷூட்ஸ்னால் மட்டும்தான் வந்து ஐ ஜஸ்ட் மேக் ஷுர் ஐ அயன் இட் ப்ராப்பர்லி. அதர் தென் தட் வந்து ஃப்ரீயாக. ஏன்னா வந்து கேர்லி ஹேர்லாம் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கர்லியாக இருக்கும் அப்படியே. ஸோ அப்புறமா கெரட்டின், ஸ்ட்ரைட்னிங் இதெல்லாம் பண்ணிவிட்டு முடி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுச்சு. சரி, இதை நம்ம இப்படியே விடக்கூடாது அப்படின்றதுனால ஐ ஸ்டார்டட் டேக்கிங் நிறைய இது அது அது. நீங்கள் பண்ணுற மாதிரி தான் வீட்லேயும் நானும் நிறைய ஹேர் கேர் எல்லாமே பண்ணேன். ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் எவ்வளோ பண்ணாலுமே வந்து ஒரு திருப்தி இருக்காது. அதனாலே வந்து ஓகே, நம்ம எதாவது போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்டர்கிட்டையும் போயிட்டு விட்டமின் டேப்லெட்ஸ் அது நான் எல்லாமே வந்து நம்மெல்லாம் வந்து எப்படின்னா 1 மாதம் யூஸ் பண்ணுவோம், 2 மாதம் இதுக்கப்புறம் போய் வாங்கணுமா, அவ்வளோ செலவு பண்ணணுமா, என்னால் முடியாது. நானும் அதே கேட்டகரி தான். ஸோ பட் நான் வந்து என்னென்னா அது முடியாதுன்றதை விட அதுக்கான ஆப்ஷனல் நான் யோசிச்சுருப்பேன். ஏன்னா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட முடியாது. ஏன்னா ஷூட் போகும்போது டீஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து பேக் ஹோம் பண்ணணும், க்ரிப்பிங் பண்ணணும், ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து ரொம்ப லாங் வால்யூமாக வேணும்னா வந்து வி ஹாவ் டு கீப் எக்ஸ்டென்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஸ்கேல்ப்பில் வந்து கொஞ்சம் டார்ச்சர் இல்லை, நிறையவே நாங்கள் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கோம். இன் தட் கேஸ் வந்து எனக்கு ரீசெண்டாக இந்த கோவிட் டைமில் அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிட்டாங்க லக்கிலி. அண்ட் அவங்க கொடுக்குற அட்வைஸில் அவங்க கொடுத்த இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தான் இட் இஸ் ஹெல்பிங் மீ அண்ட் ஆல்சோ ஐம் கிவிங் இட் டு மை டாட்டர் ஆல்சோ. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. அது என்ன ப்ராடக்ட்ஸ்ன்றது இப்போ பாருங்கள். பார்த்துட்டிங்களா? ஓகே, ஸோ நான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறது ஊஷியாஸ், HOOSHIAA. ஸோ ஊஷியாஸோட ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன், ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஹேர் ஆயில் பொறுத்த வரைக்கும் நைட்டே நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றதான் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. சில சமயம் உங்களுக்கு கோல்டு, சைனஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா டேயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிராண்ட் தான் அண்ட் அவங்களோட ஷாம்பூ தான். கண்டிஷனர் யூஸ் பண்ணுறது இல்லை. வேணும்னா நான் ஸ்பா நான் வீட்லேயே போட்டுப்பேன். அவங்களோட இந்த கோட் மில்க் சப்போர்ட்டிங் டு ஹேர் க்ரோத், ப்ரிவென்ட் ஹேர் டேமேஜ், டேண்ட்ரஃப் கண்ட்ரோல், க்ளீன் ஸ்கேல்ப். ஆக்சுவலி வந்து ஸ்கேல்ப்பு நல்லா க்ளீனாக வச்சுக்குது எனக்கு டக்குன்னு, அதாவது நம்ம ஸ்கேல்ப்புக்கான மாய்ஸ்சரும் எனக்கு கொடுக்குது. மோர் தென் எனி திங் நம்மளுக்கு வந்து எப்போவுமே பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து நம்மளுக்கு எங்கேயாவது இந்த ஸ்கேல்ப்பில் வந்து அதிகமாக நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணியிருப்போம், நெயில்ஸ் வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணோன்னா அந்த இடம் மட்டும் உங்களுக்கு வந்து முடி கம்மியான மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் வந்து முடி கம்மியான மாதிரி இருக்குது அப்படின்னா நான் ரொம்ப அதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் ஆள். ஸோ அப்போ தான் அவங்க சொன்னாங்க, வை டோன்ட் யூ ட்ரை திஸ் ஹேர் க்ரோ ஜெல். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நான் வந்து அவங்க ஹேருக்கு கொடுத்தாங்க, நான் ஐப்ரோஸ்க்கும் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஹேர்க்கு ஃப்ரண்டில் எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்கேல்ப்பில் வால்யூம் அதிகமாக இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு தான் வந்து இந்த ஹேர் க்ரோ ஜெல். அதர் தென் தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேர் பேக். ஸோ இந்த ஹேர் பேக் வந்து சூப்பராக இருக்குது. நான் அப்ளை பண்ணினதுக்கப்புறமா தான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ஆக்சுவலி 3rd bottle. நான் இந்த ஷாம்பு, ஆயில் எல்லாமே வந்து இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறதுனால ரெகுலரைஸாக நான் வாங்கிட்டுருக்கேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் இஃப் ஐம் யூஸிங், எஸ் நான் உங்களுக்கு சொல்வேன் எனக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றதுனால மட்டும்தான் நான் ஒரு வீடியோ வந்து போடுறது. அதுலேயே நான் அவங்கக்கிட்ட கொடுக்குறவங்கக்கிட்டையும் சொல்லிடுவேன், நான் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் நான் வந்து கண்டிப்பாக உங்களை பற்றி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன் தேட் வே அவங்க ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணாங்க. அண்ட் ஃபைனலி தி டே ஹஸ் கம். எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சதுனால ஐ வாஸ் ஸோ கம்ஃபர்டபுள். எனக்கு வந்து அமோனியா ஃப்ரீ, அந்த மாதிரி நிறைய கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கிறதுனால இட் இஸ் குவைட் ஈஸி ஃபார் மீ யூஸ் டு ஷாம்பூ.
இது ஃப்ரேக்ரன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு, ஆயிலும் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இவங்கதுலேயே நிறைய விதவிதமான வேற ப்ராண்ட் ப்ராடக்ட்ஸும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் கம்ப்ளீட்டா ஹேர் கேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இது, அதுக்கப்புறமா வந்து ஹேர் பேக், இது நாலும் தான். திஸ் இஸ் த ஒன் ஐம் யூசிங். ஸோ நீங்களும் அவங்களோடது ட்ரை பண்ணி பாருங்கள். உஷியா பிராண்ட் ரொம்ப நல்லா இருக்குது, வெரி குட். எனக்கு வந்து நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிட்ருக்கு, அண்ட் ஆல்சோ ஃபார் மை டாட்டர் ஆல்சோ. அதனால் ட்ரை திஸ் உஷியாஸ் ஹேர் கேரோட ரெமெடிஸ். உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் யூ கேன் அப்ரோச், நான் அவங்களோட பேஜ் டேக் பண்ணுறேன். ஜஸ்ட் டூ விசிட் தட். Thank you and it's me Priya Prince signing off. Tada. ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஓகே அங்கேயும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இன்பாக்ஸில் வந்து க்வெஸ்டன் கேளுங்க, நோ ப்ராப்ளம். ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் க்வெஸ்டன் ஸோ தட் யூ வில் கெட் அன் ஆன்சர். டா டா பாய்.